ஹே ஹாய் கைஸ், வெல்கம் டு சேனல் சீரீஸ் லவர். இன்னைக்கு நம்ம லைட்டர் அண்ட் பிரின்சஸ் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். கடைசியாக லாஸ்ட் எபிசோடில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா, நம்ம ஷூயன் வந்து லீவேவ் பார்க்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஆர்வமாக வந்து காலேஜுக்கு வந்திருப்பா இல்லையா, அதுக்கு இந்த பெயிண்டர் பையனை வேற துணைக்கு சேர்த்துக்கிறா. இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பார்த்தோன்னே இது யாரு புதுசாக இருக்கு அப்படின்ற மாதிரியே நம்ம லீவே வந்து பார்த்துட்டு இருக்கான். அவன் கையில் அந்த லைட்டர் இருக்கிறத பார்த்தோன்னே, நீ சொன்ன கிளாஸ்மேட் இவன் தானா அப்படின்னு கேட்டா, ஆமாம் இவன் தான் அந்த கிளாஸ்மேட்டு, பேர் லீவே அப்படின்ட்டு இன்ட்ரோ கொடுக்கறதுக்குள்ள இவன் திரும்பி ஏதாவது ஹாய் சொல்லுவான் பேசுவான்னு பார்த்தா மூஞ்சி திருப்பிக்கிட்டு அவன் படுக்க கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இதை பார்த்த ஷூ எனக்கு, நான் அப்புறமா அவன்கிட்ட வந்து பேசுறான் அப்படின்ட்டு இவளும் பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு அவன் பின்னாடியே வந்து ஓடி வந்துட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பார்த்தது லீவேக்கு சுத்தமா பிடிக்கல. தனியா வந்தோன்னா அவன் யாரு அப்படின்னு கேட்டா, அது வேற யாரும் கிடையாது, எங்க வீட்டு டிரைவர் அப்படின்ட்டு போய் சொல்றா. உண்மையாவே டிரைவரா அப்படின்னு கேட்டா, ஆமா உண்மையாவே டிரைவர் தான் அப்படின்ட்டு திரும்ப வந்து அதே போய் கண்டினியூ பண்றான். சரி, உன் திங்ஸ் எல்லாம் ஹாஸ்டல்ல வச்சுட்டு நேரா கிளம்பி பேஸ் குரூப்க்கு வந்துரு, நிறைய வேலை இருக்கு அப்படின்னோன்னா, இவ்வளவு தூரம் அவனை பாக்குறதுக்காக மெனக்கட்டு வந்திருக்குமே, ஏதாவது ஹெல்ப் பண்றானா பாரு திமுரு பிடிச்சவன் அப்படின்ட்டு திட்டிட்டே வந்து பேக் எல்லாம் கொண்டு போய் அவ ஹாஸ்டல்ல வச்சுட்டு கிளம்புறதுக்குள்ளேயே வந்து கால் வந்துருது, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா ஹாஸ்டல்லன்னு, இரு இன்னும் 5 நிமிஷத்துல வந்துடுறான் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கடக்கடைன்னு எடுத்து வச்சுட்டு நேரா வந்து பேஸ் குரூப்க்கு போயிடறா. இன்னும் லீவே வந்து அதே கடுப்புலேயே தான் சுத்திட்டு இருக்கான். இதுக்கு மேலேயும் வந்து போய் கண்டினியூ பண்ணா வேலைக்கு ஆகாதுன்ட்டு உண்மையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா. நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த பையன் வந்து எங்க வீட்டு டிரைவர்லாம் கிடையாது, அவன் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, அவங்க அம்மாவை எனக்கு நல்லாவே தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் பார்க்க போனோம் இல்லையா, அது அவன் வரைஞ்சது தான். ரொம்ப நாளா அப்ராட்ல இருந்துட்டு இப்பதான் வந்து ஊருக்கே வந்திருக்கான் அப்படின்ட்டு இவன் எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்க. சொல்லி முடிச்சிட்டியா இல்ல இன்னும் எதுவும் பேலன்ஸ் இருக்கா, நாளைக்கு வேணா நான் உனக்கு லீவ் தரவா, நீ அவனை போய் பாத்துட்டு வரியா அப்படின்ட்டு இவன் பேசுறதுலே தெரியுது இவனுக்கு சுத்தமா வந்து அவனை பிடிக்கலன்ட்டு. அதனாலே ஷூயன் என்ன பண்றா, அடுத்த நாள் வந்து டின்னர்ல மீட் பண்ணலாம்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தா இல்லையா, அதுபடியே வந்து ஹோட்டலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிச்சோன்னே, எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி ஏதாவது சொல்வேன்னு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, ப்ராஜெக்ட் விஷயமா நிறைய வேலை பண்ண வேண்டியது இருக்கு, நான் உன்கிட்ட சொன்ன மாதிரி என்னால உன் கூட வெளியில வர முடியாது, தப்பா எடுத்துக்காத அப்படின்ட்டு இவன் ஆரம்பிச்சோடனே வந்து இவனுக்கு புரிஞ்சிருது இது எல்லாத்துக்கும் அந்த பையன் தானே காரணம் அப்படின்ட்டு கரெக்டா வந்து கண்டுபிடிச்சிடறான். எப்படி லீவேக்கு இவனை பார்த்தா பிடிக்கலையோ அதே மாதிரி இவனுக்கும் அவனை பார்த்தா வந்து சுத்தமா பிடிக்கல. எனக்கு என்னமோ நீ பண்றது சரியா வரும்னு தோணல, அந்த பையனால நீ நிறைய கஷ்டப்பட போறன்னு தோணுது அப்படின்னோன்னா, எங்க அம்மா மாதிரியே நீனும் பேசாத, அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும், ஒருத்தவங்களோட பாஸ்ட வச்சு எல்லாத்தையும் முடிவு பண்ணிடுவீங்களா அப்படின்ட்டு இவன் கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சோன்னா, நான் சொன்ன மாதிரி நடக்கலன்னா எனக்கும் சந்தோஷம் தான், இது உன்னோட லைஃப் நீ தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டே வந்து இவளை காலேஜ்ல டிரா பண்றதுக்காக வரான். சாரி நான் கொஞ்சம் ஓவரா உன்கிட்ட பேசிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னோனா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி இவன் அனுப்பும்போது, எங்க அம்மா கால் பண்ணா மட்டும் ஏதாவது சொல்லி சமாளிச்சுடு அப்படின்ற மாதிரி பேசிட்டு அங்கிருந்து வந்துடுறான். இப்படியே கொஞ்சம் நாள் போகுது. ஒரு நாள் ப்ரொஃபசர் லின் வந்து ஷூயனை கூப்பிட்டு அனுப்பியிருக்காரு. இவளும் என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்ட்டு பதறிட்டே வந்து நேரா அவரை பாக்குறதுக்காக போறா. பார்த்தா லீவ் பிடிச்சு கண்ணா பண்ணு திட்டிட்டு இருக்காரு. இவன் என்ன பண்றான், ஷூயனை பார்த்தோன்னே வந்து கையோட அவளை கூட்டிட்டு வந்துட்டு, நீங்க எது பண்றதா இருந்தாலும் இவளை வச்சு ட்ரை பண்ணுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு எஸ்கேப் ஆகி அங்கிருந்து ஓடிடுறான். அதுக்கப்புறம் என்ன விஷயம்னு கேட்டாதான் தெரியுது, இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இன்டர் காலேஜ் காம்படிஷன் வந்து நடக்க போகுது, அதுல ஏகப்பட்ட காலேஜ்ல இருந்து டாப் ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து அந்த காம்படிஷன்ல வந்து கலந்துக்கிறதுக்கு வருவாங்க. மோஸ்ட்லி ஃப்ரெஷர்ஸ் யாருமே வந்து அதிகமா கலந்துக்க முடியாது, ஆனா இவங்க ப்ராஜெக்ட் தான் வந்து பயங்கர ஹிட் ஆயிடுச்சுல, அதனால இவங்க மூணு பேரையும் வந்து எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால ப்ரொஃபசர் லின் என்ன பண்றாரு, அவரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி லீவே ஜியான் ஷூயன் மூணு பேருமே வந்து அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிற மாதிரி பேசிட்டு வந்துட்டாரு. ஆனா கடைசியா வந்தா இந்த லீவே வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறான். இவரும் என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டாரு, அவன் கேட்கற மாதிரி தெரியலையா. கடைசியா ஷூயனை பார்த்து, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவன் வேற யாரு பேச்சையும் கேட்க மாட்டான், நீ சொன்னா மட்டும்தான் கேட்பான், அவனை எப்படியாவது வந்து கன்வின்ஸ் பண்ணி அந்த காம்படிஷனுக்கு கூட்டிட்டு போயிடு, இதனால நிறைய கம்பெனிஸ்க்கு உங்களை பத்தி தெரிய வரும், உங்க ஃபியூச்சரே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா, இவரு இவ்வளவு சொல்லும் போது வந்து இவ பண்ணாம இருப்பாளா, எப்படியோ கெஞ்சி கூத்தாடி லீவை வந்து கடைசியா ஒத்துக்க வச்சுட்டா. இப்ப அடுத்த நாள் வந்து இவங்க மூணு பேரும் வந்து அந்த காம்படிஷன்ல அட்டென்ட் பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க ஒன்னா பஸ்ல. அந்த இடத்துக்கு வந்தோடனே வந்து லீவே அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். ஜியானை பார்த்து, நீ எங்களுக்கு முன்னாடி சீக்கிரமாவே போ, எனக்கும் ஷூயனுக்கும் சேர்த்து ரூம் எல்லாம் வந்து புக் பண்ணிடு, நான் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வந்து ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண வேண்டியது இருக்கு, நான் அங்க கிளம்புறேன் அப்படின்னோன்னா, அப்ப நீ காம்படிஷனுக்கு வரலையா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஷூயன் பாக்குறா. நான் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு முன்னாடியே சொன்னல அப்படின்னு பேசிட்டே வந்து அவளை கையோட வந்து ப்ராஜெக்ட் விஷயத்த பத்தி பேசுறதுக்காக தனியா கூட்டிட்டு போயிடறான். இப்ப கடைசியா வந்து அந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறது நம்ம ஜியான் மட்டும்தான். இவன் நேரா வந்து உள்ள போயிட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துலதான் லீனா அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து பாக்குறான். இவனோட யூனிவர்சிட்டி பேரை சொன்னதுமே அந்த பொண்ணுக்கு வந்து நல்லா தெரியுது, நீங்க தானே ரீசெண்டா ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணி அது வேற லெவல்ல ஹிட் ஆச்சு, நீங்க மொத்தம் மூணு பேர் வருவீங்கன்னு சொன்னாங்களே, இன்னும் ரெண்டு பேர் எங்க காணும் அப்படின்னு கேட்டா, இல்ல அவங்க ரெண்டு பேரும் வந்து காம்படிஷன்ல கலந்துக்க வரல, ஜஸ்ட் ஃபோரம் மட்டும் அட்டன் பண்ணுவாங்க,
நான் மட்டும்தான் காம்படிஷனில் கலந்துக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டே வந்து அந்த லீனாங்கிற பொண்ணு கூட வந்து இவன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃப்ரெண்ட் ஆகுறான். எந்த அளவுக்குன்னா ஈவினிங் டின்னருக்காக ஏதோ ஹோட்டல்லலாம் வந்து மீட் பண்ணுறாங்க. இந்த பொண்ணுக்கு அந்த ப்ராஜெக்ட் மேலே பயங்கர ஆர்வமாக இருக்குது. உங்கள் ப்ராஜெக்டை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, எப்படி ஃப்ரெஷராக இருந்துட்டு இந்த அளவுக்கு யோசிச்சிங்க அப்படி இப்படின்னு கேட்டோன்னா இவனுக்கும் வர அந்த லீனாங்கிற பொண்ணை பார்த்தோன்னே வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அந்த பொண்ணு கேட்டா அப்படின்றதுக்காக மொத்தத்தையும் வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற மொத்த ஹிஸ்ட்ரியும் வந்து எல்லாத்தையும் எடுத்து சொல்லிடுறான். இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இவன் பாட்டுக்கு எல்லா கதையும் வந்து சொல்லிட்டு இருக்க இப்படியே வந்து அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் காலையிலையும் வந்து மார்னிங் இவனை பார்க்கறதுக்காக வந்து ஹோட்டலுக்கு வந்திருக்கான். அந்த நேரம் பார்த்து லீவே வேற ரூம்ல இருக்கான். இது யாரு புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டா அது வேற யாரும் கிடையாது, என்னோட கிளாஸ்மேட்டு தான், பேரு லீவே அப்படின்னு. ஓ இதுதான் அந்த லீவேவா, அந்த ப்ராஜெக்டோட ஐடியா உங்களோடது தானே, அதெல்லாம் எப்படி யோசிச்சிங்க அப்படின்ட்டு அது வரைக்கும் வந்து ஜியான் பின்னாடி சுத்திட்டு இருந்தவ எப்ப லீவே பார்த்தாலும் அவன் பின்னாடி வந்து சுத்த ஆரம்பிச்சிட்டா. இதெல்லாம் பார்க்கும் போது இவனுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏற்கனவே ரெண்டு பேருக்கும் ஆகாது, இப்ப இதெல்லாம் நடக்கிறத பார்த்தா எங்க போய் முடிய போதோ தெரியல. இந்த பிரச்சனை எல்லாம் வந்து ஒரு சைடு இருக்க, அந்த காம்படிஷனும் வந்து ஒரு சைடு நடந்துட்டு இருக்கு. வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து போட்டோஸ் எடுக்கிறது வீடியோஸ் எடுக்கிறதுன்ட்டு பிஸியா இருந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துலதான் ஃபேங்னு ஒருத்தன் இன்ட்ரோ ஆகுறான். இவனும் காம்படிஷன்ல கலந்துக்க வந்தவன் தான், ஆனா வந்து சீனியர். இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய காம்படிஷன்ல கூட ஸ்பெஷல் அவார்ட்ஸ் எல்லாம் வந்து வின் பண்ணியிருந்திருக்கான் போல. எப்படி இவனால வருஷ வருஷம் வந்து ஸ்பெஷல் அவார்ட்ஸ் எல்லாம் வின் பண்ண முடியுது, அந்த அளவுக்கு டேலண்டடா அப்படின்ற மாதிரி நம்ம ஜியான் வந்து பாத்துட்டு இருக்க. அப்படியே அன்னைக்கு நைட் ஆகுது. டின்னர்ல எல்லா பசங்களும் வந்து ஒன்னா பேசிட்டு இருக்க அப்ப அந்த லீனா வந்துட்டு, ஷூ என்ன ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறா இல்லையா, உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்பதான் நேரா பாக்குறேன். ஏற்கனவே நான் ஜியானையும் லீவேவையும் ஒரு டைம் மீட் பண்ணியிருந்திருக்கேன், உங்களை இப்பதான் வந்து பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு உங்க ப்ராஜெக்ட பத்தி ஜியான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் வந்து அப்படியே முறைச்சு பாக்குறாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டியா அப்படின்ற மாதிரி கரெக்டா அந்த நேரத்துலதான் ஃபேங்குங்கிறவன் எல்லார்கிட்டையும் வந்து பேசுறதுக்காக வரான். என்ன என்ன விட்டுட்டு எல்லாரும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு பேசிட்டே வரும்போது ஷூயன் வந்து அப்படியே பாக்குறா. இவனுக்கும் ஷூயனுக்கும் என்ன கனெக்ஷன் தெரியல. அவன் பார்த்தோன்னே வந்து, ஷூயன் உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எனக்கு ஞாபகம் இருக்கா நான் தான் ஃபேங், உன்னோட ஸ்கூல்ல வந்து ஒன்னா படிச்சேனே அப்படின்ற மாதிரி இவன் சொன்னோன்னா இவ அப்படியே வந்து பதிலே சொல்லாம வந்து பாத்துட்டு இருக்கா. சரி நீங்க எல்லாம் கண்டினியூ பண்ணுங்க, நான் அப்புறமா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இவன் கிளம்புறான். இவளும் வந்து பின்னாடி ஓடி போயிட்டு என் ஃப்ரெண்ட ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறா. அதை எப்படி மறக்க முடியும், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தாலும் மறக்கக்கூடிய ஆளாவ. இப்படி ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்கும் போதே அந்த ஃபேங்கோட கேர்ள் ஃபிரெண்டுன்னு ஒருத்தி வந்து அந்த இடத்துக்கு வரா. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஷூ எனக்கு சுத்தமா பிடிக்கல, இவ்வளவு சந்தோஷமா இருக்கானா அப்படின்ற மாதிரியே வந்து பாத்துட்டு இருந்தவ. கடைசியா போறதுக்கு முன்னாடி, நீ என்னோட பழைய ஃப்ரெண்டு, அதனால நான் உன்கிட்ட ஒரு சீக்ரெட்டை சொல்றேன். இப்ப நடக்க போற காம்படிஷன்லாம் வந்து வெறும் கண் தொடைப்பு தான், இதுல வின் பண்ண போறது நான் தான். ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டாங்க, என்னை யாரும் வந்து வின் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியே வந்து இவன் பேசிட்டு போனோன்னா இவன் அதை பத்தியே யோசிச்சுட்டு ஒரு மாதிரி அப்செட்டா வந்து அங்கேயே நின்றுட்டு இருக்கா. என்னடா போனவ ரொம்ப நேரமா ஆலைய காணுமே அப்படின்ட்டு லீவே வந்து பின்னாடி இவளை பாக்குறதுக்காக வந்தோன்னா டக்குனு இவ எதையுமே வந்து சொல்லாம அவனை ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிக்கிறா. இவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றது மட்டும் வந்து கிளியரா புரியுது, ஆனா என்னன்றது தெரியல. அந்த ஃபைனல் காம்படிஷன் நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் வந்து டைம் இருக்கு. அதனால அந்த பசங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க காலேஜுக்கு வந்துடுறாங்க. ஷூயனும் வந்து அவ காலேஜுக்கு வந்துடுறா. இருந்தாலும் வந்து நடந்த விஷயத்த அவளால மறக்கவே முடியல. நடந்தது பத்தியே வந்து யோசிச்சுட்டு லீவே திரும்பி பார்த்துட்டே இருக்கா, ஆனா எதுவுமே வந்து பேச மாட்டேங்கிறா. நீ ஏதோ சொல்ல ட்ரை பண்றேங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோன்னா நம்ம அந்த காம்படிஷன்ல கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்டா அதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, திடீர்னு வந்து ஏன் இப்ப அதை பத்தி வந்து பேச ஆரம்பிக்கிறா, என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேக்குறான். இவ அதுக்கு வந்து பதிலே சொல்லாம அமைதியாவே இருக்கா. ஏதோ ஒரு விஷயம் வந்து இவன் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு, ஆனா அதை வெளிப்படையா வந்து பேச மாட்டேங்கிறா. இதை பத்தி யோசிச்சுட்டே வந்து ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்கும் போது அப்படி என்னதான் நடந்தது, அவனுக்கும் உனக்கும் என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேக்கும்போது அப்பதான் இவ ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறா. நம்ம ஷூயன் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த சமயம் அது இவளுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இருந்திருக்கா. அந்த பொண்ணு ரொம்ப ஷை டைப்பு, பயங்கர இன்னசென்ட் வேற. ரெண்டு பேரும் வந்து ஒன்னா ஸ்கூல்ல ஜாலியா இருந்துட்டு இருக்கும்போது தான் அந்த பொண்ணு சீக்ரெட்டா யாரோ ஒரு பையனை வந்து லவ் பண்றா அப்படின்றது இவளுக்கு தெரிய வந்திருக்கு. அப்படி நீ யாரதான் லவ் பண்ற, ஏன் கிட்ட ஏன் இவ்வளவு சீக்ரெட்டா வச்சிருக்க, அந்த பையன் யாருங்கறத சொல்லு அப்படின்னு கேட்கும்போது ஒரு நாள் வந்து அந்த ஃபேங்குங்கிற பையனை இன்ட்ரோ கொடுத்து இந்த பையனை தான் நான் லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறா. அவனும் அதே ஸ்கூல்ல படிச்சவன் தான், ஆனா இவங்களை விட வந்து கொஞ்சம் சீனியர். அவன் எல்லாமே வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஆனா திடீர்னு ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் வந்து லவ் பண்றாங்க அப்படின்ட்டு போட்டோஸ் எல்லாம் வந்து இவங்க ஸ்கூல் வெப்சைட்ல ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. இது இவனுக்கு சுத்தமா பிடிக்கல. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து ரொம்ப சீக்ரெட்டா தான் வச்சிருக்கான். ஏன்னா லாஸ்ட் 2 வருஷமா வந்து மெரிட் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு அந்த ஸ்கூல்ல வந்து அவார்டு வாங்கியிருப்பான். இந்த வருஷமும் வந்து அந்த அவார்டு வாங்கிட்டானா இவனுக்கு வந்து பெரிய பெரிய காலேஜ்ல இருந்து நிறைய ஆஃபர் எல்லாம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இப்ப வர இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அப்படின்ற போட்டோஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லையா, எங்க ஒரு வேலை இதனால நமக்கு அவார்டு கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல என்ன பண்றான், வேணும்னே வந்து அந்த பொண்ணு கூட பேசின சாட் எல்லாம் வந்து எடுத்து ரிலீஸ்
பண்ணி விட்டுறான். அதுவும் எப்படின்னா, அந்த பொண்ணுதான் வந்து துரத்தி துரத்தி இவனை லவ் பண்ண மாதிரியும் இவனுக்கு பிடிக்காத மாதிரியும் வந்து பேசின மாதிரி அந்த சாட் எல்லாம் வந்து செட் பண்ணி வச்சிடறான். இது ஸ்கூல் முழுக்க பரவி அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப அசிங்கமா போயிடுது. எங்க போனாலும் வந்து அந்த பொண்ணை தான் வந்து தப்பா நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஷூயின் இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டா. அவன் உன்னை நம்பி தானே வந்து லவ் பண்ணா, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, உன் ஃப்ரெண்ட் என்ன உண்மையா லவ் பண்ணியிருந்தானா, இந்த பிரச்சனை இதோட விட்டுற சொல்லு அப்படின்ட்டு இவன் வர அங்க கண்டுக்காம வந்து போயிடறான். இதெல்லாம் கேட்ட ஷூயனோட ஃப்ரெண்டு சூசைட் பண்ணி வந்து இறந்தே போயிடறா. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கூட இவனுக்கு கொஞ்சம் கூட வந்து கில்ட்டியாவே இல்ல, நம்மளால ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாலே அப்படின்ட்டு கொஞ்சம் கூட வந்து அதை பத்தி யோசிக்காம, இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, உன் ஃப்ரெண்டு பண்ண பைத்தியக்காரத்தனத்துக்கு நான் பொறுப்பேற்க முடியுமா அப்படின்ட்டு அங்கிருந்து போயிடறான். இதுதான் முன்னாடி நடந்திருக்கும். திரும்ப அவனை பல வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்டோட அவன் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தோன்னே இவளுக்கு சுத்தமா வந்து பிடிக்கல. அவனை எல்லாரும் முன்னாடியும் வந்து வின் பண்ணி காட்டணும் அப்படின்றது மட்டும்தான் வந்து இவளோட எண்ணமா இருக்கு. அதனால லீவே வந்து அந்த காம்படிஷன்ல கலந்துக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம ஜியான் கூட அந்த காம்படிஷன்ல கலந்துக்கோன்னு முடிவு பண்ணி இவங்க ரெண்டு பேரும் வந்து ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் டே அண்ட் நைட் வந்து அந்த ப்ராஜெக்டுக்காக கஷ்டப்பட்டாலும் கடைசியா இவங்க நினைச்ச மாதிரி வந்து ரிசல்ட்டை கொண்டு வர முடியல. இவ அதெல்லாம் பார்த்தோன்னா வந்து அப்செட் ஆயிட்டா. நேரா வந்து லீவே பார்த்து எனக்காக ஒரு ப்ராஜெக்ட பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டோன்னா, என்ன ப்ராஜெக்ட், யார்கிட்ட கேட்டுட்டு வந்த, வெளியில இருந்து ப்ராஜெக்ட கொண்டு வர அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டியா, எவ்வளவு பணம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருந்தவன், இது வெறும் ப்ராஜெக்ட் மட்டும் கிடையாது, அந்த காலேஜ் காம்படிஷன்ல நீ கலந்துக்கணும் அப்படின்னோட அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா வந்துட்டாளா அப்படின்ற மாதிரி இவன் பார்த்தவன், நான் சொன்ன மாதிரி அந்த காம்படிஷன்ல மட்டும் கலந்துக்கோ, நீ அதுக்கப்புறம் வந்து நான் வேலை பாக்குறதுக்கு பணமே எனக்கு தர தேவையில்ல, இதுக்கு முன்னாடி நீ கொடுத்த பணத்தை கூட வந்து நான் உனக்கே தந்துடுறேன், இது எல்லாமே நீனே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல இது எல்லாத்தையும் வந்து எழுதிட்டு வந்திருக்கா. அந்த பேப்பரை வாங்கினவன், உண்மையாதான் சொல்றியா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னா, உண்மையாதான் சொல்றேன் அப்படின்ட்டு ஷூயன் கன்ஃபார்ம் பண்ணதுமே வந்து சைன் போட்டுட்டு அந்த பேப்பரை வந்து அவன் பாக்கெட்ல எடுத்து வச்சுக்கிறான். எப்படியோ கடைசியா கன்வின்ஸ் பண்ணி அவனை காம்படிஷன் வரத்துக்கும் வந்து ஒத்துக்க வச்சுட்டா. அவன் நேரா வந்து பேஸ் குரூப்க்கு வந்தவன் ஜியானை பார்த்து, நானும் உன் ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்ணிக்கிறேன், என்னோட பேரையும் வந்து உன் ப்ராஜெக்ட்ல சேர்த்துக்கோ அப்படின்னோட இவன் அப்பதான் வந்து அவனோட ப்ராஜெக்ட்டை வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருப்பான். நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், லாஸ்ட் மினிட்ல நீ வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்ற, என்னால உன்னை வந்து ஏத்துக்க முடியாது, நான் ஷூயன் மட்டும் அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கோம், நீ எல்லாம் வர வேணாம் அப்படின்ட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான். இவன் அதுக்கு பதிலே பேசாம லேப்டாப்ல மட்டும் ஏதோ வந்து தட்டிட்டே இருக்கான். அடுத்த அஞ்சாவது நிமிஷத்துல நம்ம ஜியான் கஷ்டப்பட்டு பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து ஹேக் ஆக ஆரம்பிக்குது. இதுதான் ராத்திரி ஃபுல்லா உட்காந்து ஒட்னியாடாங்கிற மாதிரி அவன் கஷ்டப்பட்டு ராப்பகலா பண்ண ப்ராஜெக்டை 5 நிமிஷத்துல வந்து ஹேக் பண்ணி முடிச்சிட்டான். இதுக்குதான் சொன்னேன் நான் உன் ப்ராஜெக்ட்ல இருக்கணும்னு அப்படின்ட்டு இவன் பேசுறதெல்லாம் கேட்டோன்னே இவனுக்கு பயங்கரமா வந்து காண்டாயிடுது. அடுத்த நாளே வந்து ப்ரொஃபசர் லென்ன மீட் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் வந்து ஒண்ணு விடாம சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கும் தான் டென்ஷன் ஆகுது, ஆனா அவன் ரொம்ப நல்ல பையன், அவன் உன் ப்ராஜெக்ட்ல இருக்கிறது உனக்கு பெனிஃபிட் தானே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா, ஏன் சார் நீங்களும் இப்படி சொல்றீங்க, என்னால தனியா வந்து வின் பண்ண முடியாதா அப்படின்னு கேக்குறான். இங்க பாரு ஜியான், நீ ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிற, இன்னும் நீ பண்ண வேண்டியது வந்து நிறைய இருக்கு, இந்த காம்படிஷனை எதுவும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்காத, நீங்க கத்துக்கணுங்கிறதுக்காக தான் அந்த காம்படிஷனுக்கு போ சொன்ன, வேற எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஏற்கனவே இவனுக்கு லீவேனா ஆகாது. இப்ப நடக்கிறதெல்லாம் பாக்க பாக்க அவன் மேல ஒரு வெறுப்பே வந்து வர ஆரம்பிக்குது. அவன் பண்ண ப்ராஜெக்ட் கஷ்டப்பட்டு பண்ணா இல்லையா, அந்த ப்ராஜெக்ட வந்து ஒரே நிமிஷத்துல டெலீட் பண்ணிட்டு அடுத்த நாள் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து, நான் பண்ண ப்ராஜெக்டை வந்து டெலீட் பண்ணிட்டேன், நம்ம புதுசா வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம், லீவே என் குரூப்ல இருக்கிறது எனக்கு ஒண்ணு ப்ராப்ளம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனோன்னா, ஷூயன் வந்து நேரா இவனை பாக்குறதுக்காக வந்துட்டு, எங்க ரெண்டு பேரும் மேல உனக்கு ஏதாவது கோவமா அப்படின்னு கேட்டா, கோவம்லாம் இல்ல அதெல்லாம் ஒன்னும் கிடையாது அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டு அங்கிருந்து வந்து போயிடுறான். கடைசியா எல்லா பிரச்சனையும் முடியா அந்த ப்ராஜெக்டுக்கான வேலையை இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்னா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் தூங்கியே ரொம்ப நாளாச்சு, ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்ட்டு ஷூயன் சொல்றதெல்லாம் கேட்டோன்னா, இவன் என்ன பண்றான், எல்லா சேரையும் வந்து ஒன்னா எடுத்து போட்டுட்டு அதுல பெட்ஷீட் விரிச்சு இவளை தூங்க சொல்லிட்டு இருக்கான். இவளும் அங்க வந்து படுத்துட்டு இருந்தவ லீவே வந்து ஒர்க் பண்றதெல்லாம் பார்த்தோன்னா, எப்படியாவது அந்த காம்படிஷன்ல மட்டும் வின் பண்ணிடு, அப்படி மட்டும் நீ வின் பண்ணிட்ட, நீ என்ன சொன்னாலும் நான் பண்றேன் அப்படின்னோன்னா, சும்மா வாய் வார்த்தையா சொன்னா பார்த்தாது, ஏதா இருந்தாலும் எழுதி கொடு அப்படின்ற மாதிரி சொல்றான். இவளும் வந்து அதுக்காக எழுதி கொடுக்குறா. ப்ராமிஸா நான் என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படின்னோட கண்டிப்பா கேட்கறேன் அப்படின்றா. இவன் அந்த பேப்பரை வந்து எடுத்து ஒரு இடத்துல வந்து பத்திரமா வச்சுட்டு, ஏற்கனவே வந்து அவ கார்டை வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தா இல்லையா, இந்த பணத்தை எல்லாம் நீனே வச்சுக்கோன்னு அந்த கார்டை வந்து திரும்ப அவகிட்டே வந்து கொடுக்குறான். ஏன் இந்த கார்டை திரும்ப கொடுத்துட்ட அப்படின்னு கேட்டா, எனக்கு இந்த பேப்பர் தான் தேவை, இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன், உன்னோட பணம் எல்லாம் தேவையில்ல, அதை நீனே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னோன்னா, இவ அப்படியே வந்து லீவே பாத்துட்டு இருக்கா. லீவேவும் அப்படியே பாத்துட்டு இருக்கான். அதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். டாடா.